அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு, எப்போ என்ட்ரி எடுத்தோம், எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிச்சு. அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎக்ஸு, பியூர் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்ட் மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் சமைச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி 2000 ரிஸ்க்கு, சரிங்களா? ரிஸ்க் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணவே முடியாது. அது மினிமம் ரிஸ்க் 2000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட், இதுதான் கான்செப்ட். சரி, எந்த அளவுக்கு இந்த மூணு இண்டிகேட்டருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத பல டைம் நம்ம வந்து நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் லைவ் மார்க்கெட்டில். சரி, இன்றைக்கி மார்னிங் என்ன சொன்னோம், எந்த அளவுக்குலாம் அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் கேஸை நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலேருந்து சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் ஏடிஎக்ஸ் பைக்கு சப்போர்ட் பண்ணிச்சோன்னா நம்ம 100% பை சான்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. பட் பியூர் பாயிண்ட்டுக்கு மட்டும் ப்ரைஸ் மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து 100% கிடையாது, ஓன்லி 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் பை மட்டும்தான் பண்ணணும், நோ செல் பண்ணக்கூடாது. அந்த வகையில் இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்ளிகேபிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருந்தது. இப்போ ஓப்பனிங் மார்க்கெட்டில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நம்ம எடுத்ததுமே ஓப்பனிங்கில் இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து ஏடிஎக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஓகே, சூப்பர் ட்ரெண்டு ஆல்மோஸ்ட்டு க்ரீனில் இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும்னா 3 கோடு கொலாப்ஸ் ஆகி அதுலேருந்து ஒயிட் லைன் வித்து க்ரீனாக பிரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பை சான்ஸாக எடுத்துக்கலான்றத தெளிவுபடுத்தியிருந்தோம். இப்போ அப்படியே கொஞ்சம் ரன் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடு வேஸில் ட்ரேட் ஆனது, அதுக்கப்புறம் அப்படியே வந்து அப்படியே கன்னியூ ஆகுது. அதாவது காலையில் ஓப்பனிங்கில் ஏடிஎக்ஸை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அது அப்படியே கன்னியூ ஆகுது, சைடு வேஸில் ட்ரேட் ஆகி இப்போ இந்த இடத்துல 192 மேலே பை சான்ஸாக எடுத்துக்கலாம்ங்கிறத மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், சரிங்களா? நம்ம குரூப்பில் 193 கிட்ட நம்ம பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். என்ட்ரி மட்டும்தான் உங்களுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸ் ரெண்டும் பார்க்கணும். எக்ஸிட் ஆகிறது சூப்பர் ட்ரெண்டு 3 மினிட்ஸ் தான், சரிங்களா? ஃபுல்லாக பார்க்குறோம். எப்போ வந்து சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறுதோ அப்போ பொசிஷனை விட்டு வெளியில் வந்துடணும். இந்த ஏடிஎக்ஸ் வந்து அப்போ பதிக்கி உங்களுக்கு சைடு வேஸில் ட்ரேட் ஆகும், ஆல்மோஸ்ட்டு ஒயிட் லைன் விட்டு க்ரீனில் தான் ட்ரேடிங் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் 197, செகண்டு 203 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் 197 ப்ராஃபிட் புக்கிங் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ட்ரேடிங் அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. மீண்டும் நாளைக்கு வாய்ப்புகள் அமையும். எதனால சார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெய்லியில் வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து 100% வரல. இது வந்து ஆல்மோஸ்ட்டு பியூர் பாயிண்ட் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் சப்போர்ட் பண்ணனால மினிமம் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம புக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்க்குறோம் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 3466 வரைக்கும் வந்திருந்தது. தெளிவாகவே நம்ம மீண்டும் சொல்கிறோம், க்ளோஸ் ஆகணும், சரிங்களா? பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகி நின்றுச்சுன்னா அடுத்த நாள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3400 பிரேக் அவுட் ஆயிருந்ததுன்னா ஒரு 300-400 பாயிண்ட் இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸாக எதிர்பார்த்தோம். பட் பிரேக் அவுட் கீழே ஆகலை, சரிங்களா? வந்துட்டு மீண்டும் பைக்கு தான் சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3477 490 மேலே ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இன்ட்ரா டைவில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 540 மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம், ஓன்லி 3 மினிட்ஸ், சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3540 மேலே ஒரு பை சான்ஸு. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இப்போ தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். அது சடனாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தான் இந்த பெரிய மூமெண்ட்டு. அதனால் பெரிய அளவில் என்ட்ரி எடுத்துருக்கலாம், எடுக்காமல் இருந்துருக்கலாம். ஆனால் விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பரு. காப்பரை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே 597 கீழே போகாத வரைக்கும் நம்ம பையில் தான் இருக்கணும், சரிங்களா? மற்ற 2 இண்டிகேட்டர் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதனால் நம்ம ஒன்லி 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 3 மினிட்ஸு மார்னிங்லேருந்து நம்ம பார்க்கணும். மார்னிங்கில் எப்போ இருந்து நம்மளுக்கு ஒரு பை சான்ஸ், கேப் அப்போ ஓப்பன் ஆச்சு, சைடு வேஸில் ட்ரேட் ஆகுது, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகணும், சரிங்களா? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காப்பரை பொறுத்தளவுக்கு ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு இடத்துல ரேஞ்ச் போனில் ட்ரேட் ஆகுது, சரிங்களா? நம்ம வந்து மோஸ்ட்லி காப்பர் வந்து நம்ம சக்சஸன்ஸ் கொடுக்கறதில்ல. சில பேர் ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். அடுத்து நிக்கலும் அதே மாதிரி ரிஸ்கான ப்ராடக்ட்டு தான். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, மற்ற 2 இண்டிகேட்டருமே சப்போர்ட் பண்ணலாம். அதனால் ஒன்லி 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு
நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது குரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்டு சில்வர் 100% பை சான்ஸு மாறிடுச்சு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தோம். இப்போ கோல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டேண்ட் ஏடிஎக்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸில் எப்போயெல்லாம் பை சான்ஸ் கிடைக்குதோ அப்போலாம் பையில் இருக்கலான்றதை தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ எங்கேருந்து பை சான்ஸ் கிடச்சிருக்கு, 50,000 ஃபுல்லாகவே பை சான்ஸ் சூப்பர் டேண்ட் நம்ம பார்க்குறோம். ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 1600 பாயிண்ட் வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்கும் கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. சரிங்களா, இது வந்து கோல்டு கம்பெனியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து டெலிவரியாக கூட கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி தான் சில்வரும். சில்வரை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா 100% அப்ட்ரெண்டு, அது வந்து ஆல்மோஸ்ட்டு 67,000 கீழே போகாத வரைக்கும் நம்ம அப்ட்ரெண்டில் தான் இருக்கணும். மீன் நம்ம சொல்கிறது ஒரு 70-80,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா, இது வந்து ஏப்ரல் கான்ட்ராக்ட். அடுத்து பிப்ரவரி கான்ட்ராக்ட் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட்டு 75-77 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எவ்ரிடே நம்ம பை சான்ஸில் தான் இருக்கணும். கோல்டு சில்வர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஸ்டாப்லாஸ் போட்டு பண்ணுங்கள். மற்றபடி மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நமக்கு சப்போர்ட்டிங். சரிங்களா, ஏன்னா ரிஸ்க்கு எந்தளவுக்கு கம்மியாக வச்சு பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப சேஃப்டி. அதேமாதிரி கால்ஸு டிப்ஸு வாங்கி பண்ணாதீங்க, நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா லைஃப் லாங் ரொம்ப சேஃபாக பண்ணலாம். சரிங்களா, இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணலாம் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா நம்மளோட அமௌண்ட்டு ரொம்ப சேஃப்டி. அடுத்து நாளைக்கு கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்து மினிமம் ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்து பேங்க் நிஃப்டியில் நம்ம 100% அப்டேட்டுங்கிறத நம்ம ஈவினிங் வீடியோவில் போட்டிருந்தோம். நாளைக்கு மார்னிங் பாருங்கள், ரிஸ்க் எடுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா, ஓகே நம்பிள்ளை, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.